வணக்கம் மக்களே இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஆக்ஷன் பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் நம்ம டிசைனிங் பண்ணி பிரிண்டிங்க்கு அனுப்பும்போது நம்மளுடைய லோகோவை செட் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம் அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வச்சிருப்போம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சு தான் நம்ம அனுப்புவோம் சரிங்களா அந்த லோகோ ஒரே கிளிக்கில் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சரிங்களா இந்த ஆக்ஷனை நீங்களாக தான் கிரேட் பண்ணணும் அப்போ தான் உங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோவுக்கு செட் ஆகும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதை பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசைனிங்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க சரி இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்மளுடைய லோகோ வேணும் லோகோ பிஎன்ஜி ஃபைலாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த லோகோ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் இந்த லோகோ ஒரே ஒரு ஃபைலாக தான் இருக்குது பிஎன்ஜி ஃபைலாக இதே போல் உங்களுடைய லோகோவை நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா இதை வந்து ஆக்ஷனாக ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மாற்றணும் அது என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன் சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன்னு வச்சிக்கலாம் இந்த பிக்சர் இருக்குது இந்த லோகோவை காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன் இந்த லோகோவை நான் நார்மலாக ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள் நான் வேறு எதுவுமே பண்ணல இந்த கார்னர்ல தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த சர்க்கிள் நீள்வட்ட சேப்பில் இருக்கிறது ஒட்டுது கீழே மதினா இந்த இடத்துல டச் ஆகுது நமக்கு இது வந்து இந்த மாதிரி டச் ஆகாமல் இருந்தால் தான் பாக்குறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு டிசைனிங்கில் வைக்கிறோம்னா இப்படி டச் ஆகாமல் இருக்கணும் இப்படி கேப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகும் சரிங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோகோவை மாற்றணும் அது எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராப்டூல் விடுங்க மேலே அளவு ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் கொடுத்துட்டு அளவை எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிடுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு லோகோ எந்த பக்கம் வேணும்னு பார்த்துக்குங்க ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ரைட் சைடு பாட்டம் தான் வேணும் இப்போ நான் வச்சு காமிச்சேன் இல்லையா அந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதை லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கணும் சரிங்களா எனக்கு ரைட் சைடு வேணும் அதனால் ரைட் சைடு தான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன் ட்ராக் பண்ணும்போது ரெண்டு அளவும் ஒரே போல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா இந்த சைடில் இருக்க அளவு இந்த அளவும் ஒரே போல் இருக்கான்னு பார்த்துக்கங்க இப்போ எனக்கு இது ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்டர் கொடுத்துக்கலாம் ஆனால் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட அவுட்லைன் வந்து நம்மளுக்கு கீழே இந்த பாட்டத்தில் இருந்தால் தான் அது செட் ஆகும் இது என்னாகுது லோகோவுக்கு மட்டும்தான் இந்த அவுட்லைன் இருக்குது இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூ லேயர் போடுங்க ப்ரஷ் டூல் எடுங்க ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள் இந்த கார்னரில் வச்சு ஒரு கிளிக் ஒரு டாட் வந்துட்டா இது நமக்கு மெரிஜ் பண்ணும்போது தெரியும் இந்த லேயரு அதனால் இந்த லேயரோட ஒப்பாசிட்டி என்ன பண்ணிக்கலாம் ஒன் பர்சென்டேஜ் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன் பர்சன்டேஜ் வச்சுருக்கேன்னா இப்போ மறைஞ்சிடுச்சா இதுக்கப்புறம் ரெண்டு லேயரையும் மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோலையே கொடுங்க உங்களுக்கு இப்போ பாருங்கள் செலெக்ஷன் இங்கே வந்துடும் வந்துடுச்சா இப்போ கண்ட்ரோல் ஐஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் ரெடி பண்ணிடலாம் இது டெஸ்டாப்பில் இருக்கு எப்போ வேணாலும் அதை டெலிட் பண்ணுவோம் தெரியாமல் கூட நம்ம டெலிட் பண்ணிடுவோம் அதனால் அதை டிஸ்க்கு மாற்றிடலாம் காப்பி பண்ணுறேன் ஜி டிஸ்கில் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நம்மளுடைய ஆக்ஷனை ரெடி பண்ண போகிறோம் ஒரு சாம்பிள் பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம் சாம்பிள் பிக்சர் இதை எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு லோகோ இதில் ரெடி பண்ணியிருக்கேன் அதை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக நம்ம ரெடி பண்ணலாம் இப்போது நியூஸ் செட்டை கிளிக் பண்ணுறோம் மை லோகோ அப்படின்னு நேம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஆக்ஷன் நியூ கிளிக் பண்ணுறேன் மை லோகோன்னு கொடுத்துட்டேன் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கலாம் நாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கலர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ரெக்கார்ட் கொடுக்குறேன் நல்ல கவனமாக கேளுங்க ரெக்கார்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது இந்த ஆக்ஷன் முதல்ல எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபோட்டோஷாப் என்ன பண்ணுவோம் நமக்காக அதை வந்து எடுத்து கொடுக்கும் நம்ம ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை சொல்லிட்டோம்னா போதும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணமோ அதை அப்படியே திரும்ப திரும்ப நமக்கு பண்ணுவோம் ஃபோட்டோஷாப் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும் சரிங்களா அதுக்காக தான் ஆக்ஷன் இப்போ பாருங்கள் ஆக்ஷன் ரெக்கார்ட் கொடுத்துட்டேன் என்ன பண்ணிக்கலாம் ஃபைல் போகிறோம் இதில் பிளேஸ் எம்போஸ்டு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ஜி டிஸ்கில் இருக்குது ஜியை கிளிக் பண்ணுறேன் சாரி லோகோ இந்த லோகோவை கிளிக் பண்ணி பிளேஸ் எம்போஜ்டர் அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எண்டர் எதுவும் கொடுத்துட்றாதீங்க லோகோ இவ்வளோ பெருசாக இருக்குது சிம்பிளாக வேணும் அதனால் ஆல்ட்டு பட்டன் இருக்கா அதை அழுத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுருக்குங்க இந்த அளவுக்கு எனக்கு ஓகேன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இது ஓகே இப்போ எண்டர் தட்டுங்க இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது நார்மல் லேயராக நம்ம மாற்றணும் இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்ட்ரைஸ் லேயர் அப்படின்னு கொடுத்துருங்க இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுங்க இது பாட்டம் இது ரைட்டு ரெண்டு பக்கம் நமக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாப் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் டி கொடுத்துருங்க ஏன்னா அவுட்டில் ஒரு செலெக்ஷன் இருக்கா கண்ட்ரோல் டி கொடுத்துட்டிங்கன்னா அது கட் ஆகிடும் இப்போ ஆக்ஷனாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நம்ம லோகோ வேலை முடிஞ்சிச்சு இப்போ லோகோ வேலை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் எடிட்டிங்கில் போயிட்டு ஒரு பிக்சர் ஏதாவது ஒரு பிக்சர் எடுக்கிறேன் இப்போ நம்ம இங்கே பட்டன் மோட் மாற்றிக்கலாம் சரிங்களா பட்டன் மோடு மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் அழகாக லோகோ வந்து உட்காந்துடும் சரிங்களா இது வந்து பிக்சருக்கு தான் இல்லை நீங்கள் உங்களுடைய நீங்களே எதில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஸோ இன்னொரு டிப்ஸ் பார்த்துடலாமா நம்ம ஆல்ரெடி ஆட்டோ கலர் கரெக்ஷனில் என்ன பண்ணோம் இமேஜ் ப்ராசஸிங் மூலமாக ஈவனாக ஒரே போல் எல்லா பிக்சருக்கும் அந்த கரெக்ஷன் வச்சோமா அதே என்ன பண்ணலாம் இதில் வந்து லோகோவை என்ன பண்ண போகிறோம் எல்லா பிக்சருக்கும் நம்ம செட் பண்ண போகிறோம் சரிங்களா சேம் ஆப்ஷன் ஃபைல் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு இதில் இமேஜ் ப்ராசஸ் இதுக்கப்புறம் இதில் உங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோல்டர் டெஸ்காப்பில் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லொக்கேஷன் எங்கே சேவ் ஆகணும் எனக்கு சேவின் சேம் லொக்கேஷன் அதே உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் போட்டு நமக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும் ஜேபிஜி அப்படிங்கிறது ஓகே எனக்கு ஜேபேக் தான் வேணும் அண்ட் ஃபைனலாக நீங்கள் ரன் ஆக்ஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு நாம கிரேட் பண்ண மை லோகோங்கிற ஆக்ஷனை ரெடி பண்ணிக்கோங்க இது ஆக்ஷன் நான் வந்து உங்களுக்கு எங்கெலாம் கொடுக்க முடியாது சரிங்களா ஒர்க் ஆகாது நான் எப்படி கிரியேட் பண்ணனும் அதே போல் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ரன் கொடுக்குறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபோல்டர் விழுந்துடும் லோகோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துரும் பாருங்க உங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட மாறாது லோகோ கரெக்டாக உட்காரும் இது மாறுறது எப்படின்னா சைஸை பொறுத்து மாறும் இப்போ இந்த பிக்சர் எல்லாம் ஈவனான ஒரு சைஸ்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஒரு பெரிய சைஸு ஒரு போஸ்டரோ ஏதோ ஒரு டிசைனிங்கில் கொண்டு இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணோன்னா அப்புறம் என்ன பண்ணுவோம் ரொம்ப சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவோ இந்த மாதிரி மாற்றி வைக்கும் சரிங்களா அது அளவை பொறுத்து மாறும் இப்போ பாருங்களேன் ஜஸ்ட் ஒரு கிளிக்ல எனக்கு என்னுடைய பிக்சர் எல்லா பிக்சர்லையும் என்னுடைய ஆக்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா இவ்வளோதான் விஷயம் இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் லோகோ வச்சு நீங்கள் ஆக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மணிக்கு இந்த கார்னர் பாட்டம் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூ லேயர் போட்டு ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம மெர்ஜி பண்ணணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கார்னரில் ஒட்டாமல் கரெக்டாக உட்காரும் சரிங்களா இதே போல் நீங்கள் ஆக்ஷன் ரெடி பண்ணுங்கள் ஆக்ஷன் ரெடி பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்